शिवाय ॐ नमः शिवाय அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது உங்களது எதிர்காலத்தை நீங்களே அறிந்து கொள்ளும் அதி ரகசியமான முறை. இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹோம் ஒர்க்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையானது இது வரைக்கும் யாருமே கூறிடாத முறை. அப்படியே தெரிஞ்சாலும் வெளியில் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இது ரகசியமே வச்சுப்பாங்க, அவங்களுடைய அவங்களுக்கு மட்டும்தான் தெரியணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த கலை இப்படியே அவங்கவுங்களும் வச்சுருந்தா கண்டிப்பாக அது அழிஞ்சிடும், இந்த கலையை அழிஞ்சிடும். ஸோ இது உங்கள் மூலியமாக இன்னும் பல பேருக்கு இந்த கலை தெரியணும். பல அற்புதமான கலைகள் நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அது உங்கள் மூலியமாக நீங்களும் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க, சரிங்களா? இதை நல்வழிக்க பயன்படுத்துகிற மாரி சொல்லிக் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது, சரிங்களா? இனிமே இப்படி சொல்லாதீங்க, ஏன்னா இந்த முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோட எதிர்காலத்தை நீங்களே அறிஞ்சிக்கலாம், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதை வந்து ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்கணும், சரிங்களா? அந்த நேரத்தில் குளிச்சுட்டு நல்லா சுத்த பத்தமாக சுத்த மனசோட உங்கள் ஊரில் வந்து 100 ஆண்டு காலம் பழமையான வேப்ப மரம் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் தேடி கண்டுபிடிங்க. அப்படி உங்களுக்கு தெரியலனா உங்கள் ஊரில் வந்து சில வயசானவங்க இருப்பாங்க இல்லையா, பாட்டி தாத்தாக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் காலத்துலேருந்து எதுவும் பழமையான வேப்ப மரம் இருக்குன்னு அவங்களுக்கு கேட்டாலே தெரியும், அந்தமாரி ஆட்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த வேப்ப மரத்தை ஃபஸ்ட்டு போய் தொட்டு கும்பிடுங்க. தொட்டு கும்பிட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த வேப்ப மரத்தை கீழேயே ஓம் நமசிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லிவிட்டு அந்த வேப்ப மரத்தை கீழேயே தியானம் பண்ணுங்கள், சரிங்களா? தியானம் பண்ணிவிட்டு அந்த வேப்ப மரம் தொட்டு கும்பிட்டு அந்த வேப்ப மரம் மேலே ஏறி உங்கள் கட்டவரல் சை உங்கள் வலது கை கட்டவரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைஸில் ஒரு வேப்பங்குச்சியை வந்து உடைக்கணும், சரிங்களா? ரொம்ப லென்த்தாலாம் வேணாம், ஒரு 2 சான்லேருந்து 3 சான் அந்த அளவுக்கு இருந்தால் போதும். எக்காரணத்தை கொண்டு இரும்பாலான ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது, அதை அப்படியே கையாலேயே உடைங்க, சரிங்களா? உடச்சி வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. அது எக்காரணத்தை கொண்டு அந்த குச்சி வளைஞ்சிருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாரி பார்த்துக்கணும். 2லேருந்து 3 சான் இருந்தாலே போதும். வீட்டுக்கு கொண்டு வந்த அப்புறம் அந்த ரெண்டு பக்கம் உடைச்ச குச்சிக்கு பார்த்திங்களா, அது ரெண்டு பக்கமும் கூர்மையாக இருக்கும், உடைச்சதால பிசுறு பிசுறாக இருக்கும். ஸோ அந்த பிசுறையெல்லாம் தரையில் போட்டு நல்லா வழவழன்னு வர்ற வரைக்கும் தேய்ச்சிக்கோங்க. அதனால எக்ஸ்ட்ரா 1 சான் உடச்சிக்கோங்க, ஏன்னா 3 சான் சொல்லிக்கணும், 4 சான் உடச்சிக்கோங்க, ஏன்னா தேய்க்கிறப்ப அதோட சைஸ் குறையுங்கிறதால நீங்கள் ஒரு 4 சான் அளவுக்கு உடச்சிக்கலாம். அது நல்லா வழவழன்னு தேய்ச்சிட்டு நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு நயம் சந்தனம் இது ரெண்டும் வாங்கிக்கோ. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், நயம் சந்தனம்னு கேட்டால் கொடுப்பாங்க. ஒரு 100 கிராம் அந்தளவுக்கு போதும், ஏன்னா அந்த வேப்பங்குச்சி தடவுற அளவுக்கு தான். ஸோ அதை வந்து தண்ணீரில் கரைச்சி அந்த வேப்பங்குச்சி மேலே நல்லா தடவி நிழலில் காய வைங்க, சரிங்களா? வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலில் காய வச்சிடணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு தெய்வீகமான வேப்பங்குச்சி தயாராகிட்டு இந்த வேப்பங்குச்சி நீங்கள் வந்து மற்றவங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் கையால் மற்றவங்களும் ரெடி பண்ணி கொடுக்கலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஒரு அமாவாசை அன்னைக்கு இதை நீங்கள் ஆரம்பிக்கணும், சரிங்களா? ஒரு அமாவாசை அன்னைக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு குச்சை எடுத்து நீங்கள் பெட்டில் படுக்கிறீங்களோ இல்லை கீழே பாய் விரித்து படுக்கிறீங்களோ இல்லை ஏதாவது விரிப்பு விரித்து படுக்கிறீங்களோ எப்படி படுத்தாலும் பரவாயில்ல, அதில் நீங்கள் படுக்கிறதுக்கு உங்கள் தலையணை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தலையணை மேலே ஒரு சிகப்பு நிற துணியை விரிச்சுக்கோங்க. அதன் மேலே இந்த வேப்பங்குச்சை வச்சு அதன் மேலே ஒரு சிகப்பு நிற துணியை விரிச்சுக்கோங்க, ஏன்னா அந்த குச்சி மூடிடணும். 9 மணிக்கு மேலே தான் நீங்கள் படுக்கணும், சரிங்களா? அந்த குச்சி மேலே 9 மணி மேலே படுத்துட்டு வடக்கு நோக்கி தலை வச்சு படுத்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக இதுக்கான சக்தி உங்களுக்கு கிடைக்கும். படுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. படுத்துக்கிட்டே மனசுக்குள்ளேயே கொடுக்கப்பட்டுள்ள மந்திரத்தை சொல்லிக்கிட்டே, இதுக்கு வந்து கவுண்ட்லாம் முக்கியம்னு கிடையாது, சரிங்களா? நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் உங்களை அறியாமையே நீங்கள் கண்டிப்பாக தூங்கிடுவீங்க. 15 நாட்கள் தினமும் நீங்கள் இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் தூக்கத்தில் சிறு நட்சத்திரங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். அப்புறம் 30 நாட்களுக்கு பிறகு அந்த சிறு நட்சத்திரங்கள் மறைந்து ஒரு பிரகாசமான பெரிய நட்சத்திரம் தோன்ற ஆரம்பிக்கும். 45 நாட்களுக்கு பிறகு ஒரு முழு நிலவாக அது தோன்ற ஆரம்பிக்கும். 60 நாட்களுக்கு பிறகு உங்களது மனதில் உங்களது வருங்காலமானது ஒரு திரைப்படம் போல
தோன்ற ஆரம்பிக்கும். இது கேட்க வேணா விளையாட்டுத்தனமாக இருக்கலாம், இது வந்து ஒரு அனுபவபூர்வமான உண்மை, இது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான உண்மையும் கூட. கண்டிப்பாக 90 நாட்களுக்குள் வெற்றி கிடைப்பது உறுதி. இதை முயற்சி பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் இதை முயற்சி பண்ணி யாருமே தோல்வி அடைஞ்சதே கிடையாது, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு யாருமே இதில் தோல்வி அடைஞ்சது, எல்லாருமே வெற்றி பெற்றிருக்காங்க. ஏன்னா இது ஒரு அவ்வளவு ஒரு எளிமையான முறை, சக்தி வாய்ந்த முறை. கண்டிப்பாக 90 நாட்களுக்குள்ளாகவே இந்த மந்திரம் இந்த முறை வந்து உங்களுக்கு சித்தியாகிடும். உங்களோட எதிர்காலம் உங்களது கனவில் திரைப்படம் போல தோன்ற ஆரம்பிக்கும், சரிங்களா? நீங்கள் படுக்கும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ட்ரீம் ஹ்ரீம் ஆதி பராசக்தியே நமக. இந்த மந்திரம் தான், கவுண்ட் முக்கியம் கிடையாது. மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே அப்படியே படுத்துருங்க, எந்த தப்புமே கிடையாது. இதை எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களோட எதிர்காலத்தை தெரிஞ்சு கொண்டு அதுக்கு ஏற்றாற் போல் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கோங்க. நல்வழிக்கு மட்டும் பயன்படுத்துங்க, தீய வழிக்கு பயன்படுத்தாதீங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமசிவாய.